ஹலோ பட்டீஸ் ஸோ எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நேத்தி போட்ட வீடியோ அந்த அளவுக்கு ரீச் ஆகல, ஏன்னா நான் ஈவினிங் போட்டேன்னு நினைக்கிறேன். காலைல போட்ட வரைக்கும் எல்லாமே நல்லா 100 வியூஸ் மேலே நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க, பட் ஈவினிங் போட்டால் அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ இனிமே நான் மண்டேன்னு சொல்றேன், காலையிலேயே போடலான்னு இருக்கேன். உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, அதை பார்த்துட்டு நான் சரி எந்த டைம்ல போடலான்னு புரிஞ்சுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா, FAT ஸ்பெல்லிங் தப்புல வாய்ப்பு இந்த படத்தை வழங்குவோர் சிட்டி ஜட்டிகள். பல் வெளுக்க வேண்டுமா, இந்த பெஸ்ட்டை யூஸ் பண்ணுங்க, துப்பா மனசே வராது. இந்த மாதிரி ஒரு படத்தை சீரியஸா போகும்போது அந்த படம் இந்த இதுன்னு ஆடை போட்டே சாவடிப்பாங்க. ஆனா உலகத்திலேயே லாங்கஸ்ட் டியூரேஷன் உள்ள ஆடுன்னு சொன்னா இப்படிதான் எல்லாருமே கோவம் வரும். ஏன்னா எந்த ஆடா இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் லிமிட், இந்த அளவுக்கு எல்லாம் இருந்தா அவ்வளவுதான். அப்படி என்னடா ஆட் இருக்கு, அது என்ன டியூரேஷன் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 14 ஹவர்ஸ் ஆன் டியூரேஷன். என்னடா இது, கிட்டத்தட்ட 5 படம் சேர்த்தா எவ்வளவு டியூரேஷன் வருமா, அந்த அளவுக்கு ஆடுக்கு போய் கொடுத்து வச்சிருக்காங்க. இது ஒரு ஸ்பைசி ஆடா, இது வந்து பிரேசில்ல தான் இருந்திருக்கு, அதுவும் எப்போ முன்னாடி, இப்ப இல்ல. ஏன்னா ஆக்சுவலி டிவிலே போட முடியாது, ஏதோ ஒரு இன்பலியாதான் போய் பார்க்க முடியுமா. 14 ஹவர்ஸ் யார் பாப்பா? ஆக்சுவலி நிறைய பேர் பீஸா பாத்திருப்பீங்க, சாப்பிட்டது மட்டும் இல்ல டிவிலையும் பாத்திருப்பீங்க. பட் பீஸா லவர்ஸ்க்கு வந்து இதை கொடுத்தா பீஸாவை மட்டும் இல்ல வாழ்க்கையை வருத்துருவீங்க. என்னடா சொல்ற, அப்ப என்ன சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா, லாங்கஸ்ட் பீஸா வேர்ல்ட்லயே லாங்கஸ்ட் பீஸா என்னதுன்னா 13,580.28 feet, அந்த அளவுக்கு பெருசா இருக்குமா. இதெல்லாம் கொடுத்தா அவ்வளவுதான், எதுவுமே சாப்பிட மாட்டான் அவ்வளவுதான். ஸோ இது வந்து என்ன பேர்னா, இதுக்கு ஓட்டாவியன் பேர் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு எம்பரரை பேஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஆக்டேவியன் ஆகஸ்டஸ் அப்படிங்கிற ஒரு எம்பரரை ஹானரா வச்சுதான் இந்த பீஸாவே செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போறாங்க, பொதுவா ரெண்டு பேர் பேசுறாங்கன்னா, கான்வர்சேஷன் பண்றாங்கன்னா, அந்த நேரத்துல வந்து ரெண்டு பேர் பேசுறதுக்கு இடையில ஒரு நிமிஷம் விடுவாங்களா டைம், அந்த டியூரேஷன் வந்து 200 milliseconds இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது எப்படா இருக்க, நல்லா இருக்கேன்டா, சாப்பிட்டியா, சாப்பிட்டேன்டா, இந்த மாதிரி ரெண்டு பேர் பேசும் போது இவங்க முடிச்சோடனே அடுத்தவங்க பேசுற அந்த டியூரேஷன் வந்து 200 milliseconds இருக்கும் ஆவரேஜானே சொல்லியிருக்காரு. ஃபிபோனாச்சி சீரிஸ் தெரியும், ஃபிபோனாச்சி சீரிஸ்னா வேற எதுவும் இல்ல, ஒரு வாரம் இப்படி திருப்பி படிச்சாலும் அதே வார்த்தை வரும். எக்ஸாம்பிள் மலையாளம், இந்த மலையாளம் நீங்க திருப்பி படிச்சா கூட மலையாளம் தான் வரும், மாமன் திருப்பி படிச்சா கூட மாம் தான் வரும். பட் நான் இப்ப சொல்ல போறது தலைகீழா படிச்சீங்கன்னா அதே வேர்ட் தான் வரும். ஆக்சுவலி அந்த வேர்ட் பேரு ஸ்விம்ஸ், SWIMS. இந்த வேர்டை நீங்க தலைகீழா படிச்சு பாருங்க, அதே வேர்ட் தான் வரும். இப்படி சொல்லல, தலைகீழா இப்படி யூடியூப் மாதிரி படிச்சு பாருங்க, உங்களுக்கு அதே வேர்ட் தான் வரும். வேற லெவல இருக்கு, நானே இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன், நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா மறக்காம. ஓகே, நிறைய பேர் வந்து பார்பி டால் வச்சிருப்பீங்க, இல்ல டிவில கூட பாத்திருப்பீங்க. அந்த பார்பி டாலுக்கு ஒரு ஃபுல் நேம் இருக்குன்னு தெரிஞ்சா யாருமே தெரிஞ்சிருக்காது, தெரிஞ்சிருந்தா சூப்பர். அந்த பார்பி டாலுக்கான ஃபுல் நேம் வந்து பார்பரா மில்லிசன்ட் ராபர்ட்ஸ், இதுதான் அந்த பார்பி டாலுக்கான ஃபுல் நேம் சொல்றாங்க. ஆக்சுவலி இது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல, பட் எல்லாருமே டயட்ல இருந்திருப்பீங்க, இல்லாதவங்க இருப்பீங்க. பட் ஏதாவது நீங்க பேசுற இப்ப இருக்கிற பேசுற ஸ்டைலும், டயட்ல ஏதாவது சேஞ்சஸ் வரும்போது பேசுற ஸ்டைலும் டிஃப்ரெண்டா இருக்குன்னு நினைச்சு பாத்திருக்கீங்களா, டிஃபரெண்டா இருக்கும் உண்மையிலேயே. அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தா நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, இல்லடா எனக்கு எப்போதும் இருக்க மாதிரிதான் இருக்குன்னு சொன்னா விட்டுருங்க. பட் இருக்க சான்ஸ் இல்ல, ஏன்னா லைட்டா ஒரு சேஞ்சஸ் வரும் சொல்றாங்க. பொதுவா ஒரு நாளைக்கு மனுஷன் எவ்வளவு நேரம் மூச்சு விடுவான் என்றது இதெல்லாம நான் எண்ணிட்டு இருப்பாங்கன்னு கேப்பீங்க. பட் என்ன வச்சிருக்காங்க, நான் அதுக்கு ஆன்சர் சொல்றேன். இப்ப நான் வந்து இப்ப இருக்கிற அப்புறம் வெளில விடுறேன், இந்த மாதிரி தான் மூச்சு விடுறேன். பட் ஒரு நாளைக்கு சராசரியான மனுஷன் எவ்வளவு நேரம் மூச்சு விடுறான், 22,000 மூச்ச பிரெத் அவுட் பிரெத் இன் பண்ணிட்டு இருப்பான். ஓகே, நம்ம இருக்கிற மில்கி வே கேலக்சியோட வெயிட் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னோட வெயிட்டே தெரியாது, அதை தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு எல்லாருமே யோசிப்பீங்க. உங்க மைண்ட் வாஷ் எனக்கு கேக்குது, ஏன்னா நான் நினைச்சு இதை பார்க்கும் போதே. ஓகே, பட் ஆக்சுவலி இந்த மில்கி வே கேலக்சிக்குள்ள 200 billion stars, 4 million பிளாக் ஹோல்ஸ் எல்லாம் அடங்கியிருக்கு. மொத்த வெயிட் பார்த்தா கூட 1.5 trillion வெயிட் வரும்னு சொல்றாங்க. ஜீரோஸ் எவ்வளவு வரும்னு தெரியலையே. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பேருக்கு அதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் எல்லாருமே ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஸோ கமெண்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி போன வீடியோ நீங்க நிறைய பேர் பார்க்கல, ஸோ மறக்காம போய் பாருங்க. அதுல தான் Area 51 லாஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன், அதை போய் பாருங்க. ஓகே கைஸ், உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை பை, டாடா, குட் பை.